ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் யமஹாவில் இருந்து எக்ஸ்எஸ்ஆர் 125 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125 பற்றி தான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸு ஸ்பெக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125க்கு ஏகப்பட்ட காம்பீட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ் பல்சர் 150, ஹோண்டா எஸ்பி 125, ஹோண்டா யூனிகான் சொல்லி ஏகப்பட்ட காம்பீட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இந்த பைக்கை அடித்து மேலே வருமா அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் சொல்ல போகிற கீ ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்லாம் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க. சரி, வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 1.35 lakh வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி யமஹா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சோ 1.35 lakh அப்படினு பாத்தீங்கன்னா அப்ப பல்சர் 150 வந்து 1.10 lakh தான் இருக்கு. இதே எஸ்பி 125 எல்லாம் பாத்தீங்கன்னா 86,000 தான் பாத்தீங்க இருக்கு. யூனிகார்ன்லாம் 1.10 lakh. சோ இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிகம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்க பத்தி பார்த்தறலாம். 124cc லிக்விட் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் தான் தந்திருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பாத்தீங்கன்னா 14.9 PS பவர் தான் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க், ரியர் பிரேக் வந்து டிஸ்க், சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், டெக்டோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லான்ச்சிங் டேட் அண்ட் லான்ச்சிங் மந்த் சொல்லியிருக்காங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா லான்ச்சிங் டேட் வந்து அஃபிஷியலாக சொல்லலை, பட் வந்து லான்ச்சிங் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 2024 லான்ச் ஆகலாம்னு சொல்லி யமஹா தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன் கேட்டிங்கன்னா 140 kg பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்றாங்க. இந்த பைக்கோட வித்ன்னு கேட்டிங்கன்னா 800 mm. இந்த பைக்கோட லென்த் 1960 mm பார்த்தீங்கன்னா தராங்க. ஹைட் வந்து 1065 mm. அடுத்ததான் இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் வரப்போகுது. 4 இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் தரப்போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஃப்ரண்ட் பிரேக் வந்து 267 mm டிஸ்கோ, ரியர் பிரேக் வந்து 220 mm டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு தரப்போறாங்க. இந்த பைக்கோட டிரைவ் டைப் வந்து செயின் டிரைவ்ல தான் உங்களுக்கு வரப்போகுது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு வந்து தரப்போறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியர்ல வந்து ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு தரப்போறாங்க. இந்த பைக்கை வந்து உங்களுக்கு மொத்தம் 3 கலர்ல லான்ச் பண்ண போறாங்க. என்னென்ன கலர் அப்படின்னா டெக் பிளாக், ரெட் லைன், நெக்ஸ்ட் இம்பாக்ட் எல்லோ அப்படின்னு சொல்லி 3 கலர்ல உங்களுக்கு இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது. மேக்ஸிமம் இந்த பைக்கோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், பிரைஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நான் ஏதாவது விட்டுருந்தாலும் சரி, மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தேன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பைக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏகப்பட்ட பைக் இருக்கு. பல்சர் 150, எஸ்பி 125, யூனிகான் சொல்லி ஏகப்பட்ட பைக்லாம் இருக்கு. இந்த பைக்லாம் அடிச்சு இப்போ இருக்க இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த பைக்கு மேலே வருமா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிருங்க. யமஹாவை பொறுத்தளவுக்கு இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். பாடி குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இந்த பைக் லான்ச் ஆனால் யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வர புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் நியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லவ் யூ கைஸ், அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.